உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941220631. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தலைப்பு கிரகச்சேர்க்கை பலன். அதிலும் குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்திருந்தால் என்ன பலன், இது வந்து என்ன லக்னம், என்ன ராசி, என்ன தசா புத்தி என்ற எந்த வேறுபாடும் தேவையில்லை. எந்த லக்னமாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் இந்த குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பது, இதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது. ஒரு ஜாதகருடைய லைஃப் அப்படின்றதுல இந்த இரண்டு கிரகச்சேர்க்கைக்கும் மிக முக்கிய பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களும் சேருவது தான் யோகம். எல்லா யோகங்களும், நிறைய பேர் யோகம்னா அதிர்ஷ்டம் நினைக்கிற மாதிரி இல்லாமல், இந்த யோகம் என்பது யோகம் அப்படின்னா இணைதல்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட புள்ளியிலும் ஒவ்வொரு கிரகங்களும் இணைந்து கொள்வது யோகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த குரு சூரியன், சூரியன் என்பவர் காலபுருஷத்துக்கு அஞ்சு குடையன், உருவாக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை உருவாக்குதல், நம்ம வந்து ஒரு மனித இனத்தை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம், ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் எல்லாத்தையும் குறிப்பிடுவது இந்த சூரியன். அதனால தான் வந்து ஜோசியத்தில் பிதாக்காரகன் சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் குழந்தையை வந்து குருவாக குறிக்கிறாங்க, அது வந்து செல்வம் அப்படின்றதுனால குருவாக குறிக்கிறாங்க, மக்கட்செல்வம். ஆனால் கான்செப்ட் படி ஒரு தர்க்கரீதியாக பார்க்கும் பொழுது உருவாக்கம், ஒரு ஜாதகரை உருவாக்கியவர் தந்தை, அந்த ஜாதகர் உருவாக்கியவர் மகன். அப்போ உருவாக்கங்களை குறிப்பது இந்த சூரியன். இதனுடன் இணைவதாக நாம் இப்போ பார்க்க போகிற கிரகம் குரு. குரு என்பது காலபுருஷத்துக்கு 9-12 குடையோன். 9 என்பது தர்மஸ்தானம், 12 என்பது மோட்சஸ்தானம். தர்மஸ்தானம் எனும் பொழுது இந்த ஜாதகருடைய தர்ம கணிதங்களை, தர்ம புண்ணிய பாவங்களை சொல்லக்கூடியது. இந்த ஜாதகர், இப்போ ஞானிகளினுடைய கோட்பாட்டின்படி இந்த ஜாதகர் இந்த பூ உலகிலே பிறந்ததற்கு ஒரு காரணம் உள்ளது. அந்த காரணம் என்ன அப்படின்னா, அவர் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து முடிப்பதற்காக இந்த பூ உலகில் பிறக்கிறார். அதன்படி பார்க்கும் பொழுது அந்த உயிர் இந்த உலகில் பிறந்து என்ன தர்மங்களை செய்யப்போகிறது அப்படின்றதான் வந்து அந்த உயிரினுடைய அடிப்படை தத்துவம். அப்போ இது அந்த உயிரின் உண்மையை குறிப்பதற்காக வருவதால் இந்த 9 இடம் எனும், காலபுருஷத்துக்கு 9 இடம் எனும் தனுசுவின் அதிபதியாக வரக்கூடிய குருவும், அதே நேரம் 12 குடையன், 12 விரயஸ்தானம்னு சொல்கிறாங்க, மோட்சஸ்தானம்னு சொல்கிறாங்க, அயனசயன போகஸ்தானம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன, ஒரு நாள் அப்படிங்கிறதுனுடைய இறுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் உறக்கம் இல்லைங்களா. ஒரு நாள் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எண்டு அப்படின்னா அவர் வந்து அன்றைக்கி நைட்டு தூங்கிடுவார். அப்போ இறுதி அப்படின்னு அர்த்தம். மோட்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி புகையெல்லாம், சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு லோகம் இருக்கும், அதில் வந்து மோட்சம் இருக்கும், அதுக்குள்ளே போய் நம்ம, அந்த விஷயம் இல்லை. மோட்சம் என்பது நிறைவுன்னு அர்த்தம், நிறைவு, சாந்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அமைதி. அப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் முடிந்து நிறைவு அடைவது. அப்போ அயன சயனம், அயனம்னா வந்து சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, சயனம்னா உறங்குதல். அப்போ ஒரு மனிதன் தனது ஒரு நாளை திருப்தியாக முடிச்சிட்டான்னா தூங்கிக்கிட்டு இருப்பான், நல்லா தூங்குவான் நிம்மதியாக. அப்படி முடிக்காத பட்சத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். இதைத்தான் இந்த விடம் குறிக்குது. விரயம் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லாஸ் இல்லை. ஒரு செயலை துவங்கி அந்த செயல் முடிவடையலைன்னு வச்சுக்கோங்களேன், அது விரயமாக மாறுது, அந்த செயலை விரயமாக மாறுது. இது வந்து மணி விரயம் இல்லை, கால விரயம். ஒருவேளை அந்த செயல் வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் அது மோட்சம். இப்போ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு விஷயமாக போகிறீங்க, ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அவர் அங்கே போகிறப்ப
நீங்கள் அவர் வீட்டுக்கு நடந்து போகிறப்ப இடையிலேயே வந்து அவர் பார்த்துடுறீங்க. சார் வாங்க சார், என்ன சார் இவ்வளோ தூரம், வாங்க சார் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களை பைக்கில் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சு அவரே கொண்டு வந்து உங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு போயிடுறார். அப்போ பஸ்ஸில் நீங்கள் முடிச்சிட்டீங்க, அந்த வேலையை வந்து நிம்மதியாக முடிச்சிட்டிங்க, அன்றைக்கி அதை பற்றி யோசிக்காமல் தூங்கிடுவீங்க, அவ்வளோதான், அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து தேடி அலைஞ்சு அவர் வீட்டை தேடி அவர் வீடுங்கன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அங்கே போனால், அங்கே வீடு பூட்டியிருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டால் சார் அவங்க தான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு மேலே தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த வேதனையோடு அந்த குழப்பத்தோடு வீட்டுக்கு வந்து தூங்கினா தூக்கம் வராது. தொடர்ந்து இது முடியும் வரை இந்த சிந்தனையினால் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கணும், இது எப்போ முடியும் எப்போ முடியணும். அப்போ இரண்டு விஷயம், ஒரே செயலில் ஒரு விஷயம் நிறைவாக முடிந்தது, மோட்சம் அடைந்தது, அந்த செயல் மோட்சம் நிறைவு அடைந்தது. இன்னொரு விஷயம் அயனமாகிவிட்டது, விரயமாகிவிட்டது. இந்த இரண்டு விஷயங்களையும் குறிப்பது குரு, எதுனா மீன குரு. அப்போ இந்த இரண்டுமே ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தான், அந்த வந்த வேலையை முடிச்சிட்டானா இல்லைங்களா. அப்போ தனுசுவில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் வந்ததற்கான காரணத்தை கூறுவது, மீனத்தில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் வந்த வேலையை செய்து முடித்தீர்களா அப்படி என்கிற காரியத்தை கூறுவது, காரண காரியம். இந்த குரு என்பது ஜாதகர். ஏன்னா இந்த ரெண்டு தான் ஜாதகரை பற்றி குறிப்பிடுவது. மீதி எல்லாமே, மீதி எல்லா ஸ்தானங்களுமே, லக்னம் என்பது நிறைய பேர் வந்து உயிர் அப்படிங்கிற அது இல்லை, அவருடைய தோற்றம், அவருடைய தோற்றம் என்பது உடல் என்பதே ஒரு சட்டை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் என்பதே சட்டை, நம்மங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த நித்தியம், அந்த நித்தியம் அணிந்திருக்கக்கூடிய சட்டை தான் அந்த உடல். இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்குது. சின்ன வயசில் பார்த்த உடம்பு இப்போ உங்கள்கிட்ட இல்லை, இப்போ நீங்கள் வேறு ஆள், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நித்தியம் என்பது எப்பயுமே நித்தியம். அதனால தான் அது சத்தியம், நிலையானதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சட்டை கூட உங்களுக்கு இரவலாக கிடைத்தது, உங்களுடைய பயன்பாட்டு பொருள். நீங்கள் எப்படி ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் எப்படி ஒரு பைக் வச்சுருக்கீங்களோ, அது மாதிரி ஆன்மா என்பது உங்களுடைய உடலை வைத்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது லக்னம் என்பது கருவிகளை, 96 கருவிகள் இருக்குது நம்ம உடம்பில். 96 கருவினா நீங்கள் சொல்கிறது மசில் அதெல்லாம் இல்லை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய இன்விசிபிள், அதுவும் சேர்த்து மொத்தமாக 96 கருவிகள் உள்ளது. கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்ங்கிறது கை கால், நம்ம எப்படி வேலை பார்க்கறதுக்கான இந்திரியங்கள் எல்லாமே கர்மேந்திரியங்கள். அடுத்து ஞானேந்திரியங்கள் இருக்குது. இதுபோல் பல இந்திரியங்கள்னா டூல்ஸ். இதுபோல் இயற்கை நமது இந்த உயிர் எடுத்து, இந்த உயிர் தன்னை வாழ்வதற்காக, தனக்குத்தானே வாழ்வதற்காக இந்த உடலை வந்து டெவலப் பண்ணி இந்த உடலை வந்து ஒரு கருவியாக வைத்து கொண்டுள்ளது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த லக்னம் என்பது இந்த உடலாகன கருவியை குறிப்பிடுவது. இதுக்கும் நம்மளுடைய நித்தியத்திற்கும் தொடர்பு இல்லை. அப்போ இரண்டாம் இடமும் பார்த்திங்கன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. மூன்று வீரியம். அப்போ எந்த பாவத்தை பார்த்திங்கனாலும் டைரெக்டாக வந்து அந்த ஜாதகரை டச் பண்ணாது. இந்த ஜாதகருடைய லைஃப்பில் கடந்து போகக்கூடிய தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி விஷயங்களையே குறிச்சிட்டு வரும். இந்த ஜாதகத்தில் காலபுருஷத்தில் மிக முக்கியமாக ஒரு ஜாதகரை பர்டிகுலராக இவர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவது இந்த குரு. இந்த குரு தான் வந்து ஜாதகர். அப்படி பார்க்கும்பொழுது இந்த குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா, ஜாதகர் ஆளுமைத்தன்மை உடையவர், எதையுமே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு தனித்திறமை உடையவர். எந்த இடத்துல விட்டாலும் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு அந்த தலைமை பண்பை வெளிப்படுத்திடுவார். அதற்கு அடுத்தபடியாக ஜாதகர் எந்த எல்லா இடங்களிலும் தனது நிர்வாகத் திறமையை நிலைநாட்டுவார். அடுத்தபடியாக ஜாதகருடைய மகனும் தந்தையும் ஒரு ரொம்ப ஒரு சமூகத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால், ஒரு தெருவில் சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்குன்ற ஒரு நேம் க்ரியேட் ஆகும். இந்த கௌரவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்குன்ற ஒரு பேர் இருக்கும் ஊருக்குள்ளே, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். இந்த குருங்கிறது வந்து மரியாதையை கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சூரியனுடன் குரு சேரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு அந்த ஜாதகருடைய தந்தைக்கும் மகனுக்கும் அந்த ஒரு கௌரவ பின்னணியை கொடுத்துருது. இவங்க என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அந்த ஊருக்குள்ளேயோ இவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ அந்த சமூகத்துலேயோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிரும். சிலருக்கு வந்து ஒன்றுமே வேலை இல்லாமல் சுற்றி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருடைய தந்தைக்கும் மகனுக்கும் கொடுத்துருது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜாதகருடைய அந்த ஆளுமைத்தன்மை இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் ஆளுமைத்தன்மை இருக்கும். ஒருத்தனை வந்து மிரட்டி வேலை வாங்குவாங்க, ஆனால் இந்த ஜாதகர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த ஒரு ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசி வேலை வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு டெக்னிக் இந்த ஜாதகருக்கு தெரியும். இந்த குரு சூரியன் இணைந்த ஜாதகர்கள் ஒரு இடத்துல தலைமைக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய எல்லா சகாக்களையும் அப்படியே ஒரு ஒரு மாதிரி காந்தம் மாதிரி கவர்ந்து கையில் வச்சுக்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு அவங்க மேலே வந்து எல்லாருக்குமே எரிச்சல் இருக்கும் கீழே இருக்கிறவங்களுக்குலாம். ஆனால் இந்த குரு சூரியன் இருக்கிறவங்க ஹையர் ஆஃபீஸராக வந்தாங்கன்னா எரிச்சலே வராது, அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க எல்லோரும். அப்படி ஒரு அமைப்பை இந்த ஜாதகருக்கு இந்த இது கொடுத்தா. அப்போ இந்த குரு சூரியன் இணைந்தாலே இவங்களுக்கு வந்து தலைமை பண்பும் சேர்ந்து வந்துடுது, அந்த தலைமை பண்பையும் லாபகமாக கையாளக்கூடிய தன்மையும் வந்துடுது. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. தோல் மேலே கையை போட்டுகிட்டே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிரிச்சுக்கிட்டே வேலையை வாங்கிட்டு போகக்கூடிய இந்த நபர்கள் வந்து இந்த சூரியன் குரு நபர்கள். இந்த சூரியன் குரு உள்ள நபர்களினுடைய தந்தை மற்றும் மகன் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய அந்த சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத நபர்களாக இருப்பார்கள். அதன் பிறகு இந்த சூரியன் சுக்கரன் சூரியன் குரு இணைவு ஜாதகரும் ஜாதகருடைய தந்தை மற்றும் மகனுடன் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்குது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த டச் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. சில நேரங்களில் ஜாதகருக்கு வந்து முரட்டுத்தனமான கர்வத்தை கொடுக்கும், ஆனால் அந்த கர்வத்தை இந்த சூரியன் குரு வந்து வெளிப்படுத்த விடாமல் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 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 கர்வம் வந்து எங்கே வெளிப்படுத்தணும்னு இந்த ஜாதகர் காத்துக்கிட்டே இருப்பார். வேறு கிரக இணைவுகள் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை முரட்டுத்தனமாக வெளிப்படுத்திடும், ஆனால் இந்த இரண்டு கிரக சேர்க்கை வந்து அதை வெளிப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வெளியே சமூகத்தில் இவருடைய தலைமை மீது விமர்சனங்களோ கண்டனங்களோ வராத அளவுக்கு இவருடைய தலைமையை கையாளுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இன்னும் இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து, ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பேசிட முடியாது, நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் மூலியமாக இது போன்ற பல விஷயங்களை பார்க்கலாம். இந்த கிரகச்சேர்க்கை பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய விருப்பங்களை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு எனது வீடியோக்களுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ, ரியாக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து எனக்கு ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கும். நான் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்வதற்கு அது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு எனக்கு அது வந்து ஒரு உந்துகோளாக இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் தொடர்ந்து இது போன்ற ஜோதிடம் குறித்த பல காணொளிகள் வழியாக சந்திக்கலாம். இதுவரை எனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நன்றி, வணக்கம்.